ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. பாருங்க, தேவையான பொருள் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அண்ட் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தான் தேவையான அளவு. இப்போ டொமேட்டோஸை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 6லேருந்து 7 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் டொமேட்டோஸை டபுள் பண்ணிக்கோங்க. அரிஞ்சிப்போ ஜாரில் போட்டாச்சு, மிக்சி ஜாரில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் இதில் மெயினாக நம்ம சேர்க்க போகிறது மிளகாத்தூள். ஆமாங்க, மிக்சி ஜார்லேயே மிளகாத்தூளை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப வேறு விதமான டேஸ்ட்டு தரும் இது, சூப்பராக இருக்கும். எப்பயோ கடாயில் போட்டு மிளகாத்தூளை நம்ம இது பண்ணுவோம், ஜார்லேயே போட்டுக்கோங்க, மிக்சி ஜார்லேயே. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நான் பச்சை மிளகாவை சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கனால இதில் நான் ஒரு 4-5 பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்ச கிரேவியை இதில் சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ கிரேவியை. டக்குன்னு செஞ்சிடலாம், டக்குன்னு காலி ஆகிடும். இட்லி தோசை எது செஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்டான சட்னி இது. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், ரெடி ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சிடும். எதையும் நம்ம வறுத்துட்டு வதக்கிட்டு இருக்க வேணாம், சூப்பராக அரைச்சி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ், ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கு கூட சூப்பராக தான் இருக்கும் இது. சூப்பரான 5 மினிட்ஸ் சட்டுன்னு செய்கிற சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக சட்னி பண்ணுற மாதிரி இருக்காது இது, வேறு லெவல் டேஸ்ட்டு தரும். ஏன்னா நம்ம மிளகாத்தூளை மிக்சி ஜார்லேயே அரைச்சிருக்கோம். வேற பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு G5 மீடியா சேனல்.